ஹாய் விவர்ஸ் ஹெல்ப்லைன் டிஎன்பிசி கோச்சிங்லேருந்து சுகன்யா பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கான ஆனுவல் பிளானாக ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குரூப் ஒனில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி போஸ்டிங் தான் இருக்குது ஸோ ஃபிஃப்டியாக எனக்கு நான் சரியாக கவனிக்கலாம் ஏன்னா குரூப் ஒன் வந்து நான் எழுத போகிறதில்லை ஸோ அதனால் நான் அதை பற்றி போஸ்டிங் கண்டுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து போஸ்டிங் நிறைய வந்ததுனால இந்த வருஷம் வரதுக்கான சான்சஸ் இல்லை அடுத்த வருஷம் வந்து இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அவ்வளோதான் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அதுவும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவில் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மந்த் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ மே மந்த் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கும் போது நம்ம எப்படி படிக்கிறது என்னன்னு நம்ம நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கோம் ஸோ இந்த குழப்பம் தீரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இலக்கணம் இலக்கியம் செய்யுள் உரைநடை தமிழ் திருக்குறள் இது படித்து தான் ஆகணும் சப்போஸ் நியூ சிலபஸ் ப்ளஸ் தமிழ் கொண்டு வந்தாலோ இல்லை ஓல்டு சிலபஸ் கொண்டு வந்தாலோ இல்லை நியூ சிலபஸில் வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணாமலும் அப்படியே கொடுத்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இலக்கியம் ப்ளஸ் நியூ சிலபஸை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ப்ளஸ் ஓல்டு ரெண்டையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நமக்கு ஒரே இருக்க நமக்கு இருக்கிற வாய்ப்பாக எனக்கு தோணுது ஸோ எந்த சிலபஸ் அப்படின்றத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் இன்னும் நமக்கு பெஸ்ட்டு பெட்டர் தான் ஸோ இப்போ எல்லாருமே வந்து நியூ சிலபஸ் வந்து மாங்கு மாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இவன் இவ்வளோ டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னா நியூ சிலபஸ் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது சப்போஸ் நியூ சிலபஸ் வரல அப்படின்னா நம்ம வந்து வருத்தப்படவும் கூடாது இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமே வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம தயாராக இருக்கணும் எல்லா மாற்றத்துக்கும் ஸோ குழப்பம் தீரணும்னா இதுதான் ஒரே வழி நியூ சிலபஸ் ப்ளஸ் நம்மளோட தமிழ் இலக்கணம் இலக்கியம் செய்யுள் உரைநடை திருக்குறள் எல்லாமே நம்ம படித்தாகணும் டீட்டெயில்டாக ஸோ இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதை தான் அவங்களோட குழப்பம் தீரணுன்னா இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு ஹாப்பியாக இருங்க ஹோப் நம்மளோட நம்மளோட தாட்டு தான் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டைம் எடுத்துக்குதே தவிர நம்மளோட தாட் என்றைக்கும் மாற போகிறதில்ல நம்ம இந்த வருஷம் நம்மளால ஆக முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் நம்ம ஆக போகிறோம் ஸோ பார்த்துக்கோங்க பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் வந்து ஒரு ஆல் த பெஸ்ட் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூவோட பில்லிம்ஸ் நியூ சிலபஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து குரூப் ஒனோட மெயின்ஸில் வந்து நமக்கு கவர் ஆகுது நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா குரூப் ஒன்னோடய ப்ரிலிம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் நமக்கு வந்து குரூப் டூவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன்னோடய மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அது வந்து குரூப் டூவோட ப்ரிலிம்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எடுத்து நீங்கள் பாருங்கள் குரூப் ஒன்னோட மெயின்ஸ் புக்கை எடுத்து பாருங்கள் அதுலேயும் புவியியல் கூறுகள் தமிழ்நாடோட பண்பாடு நிர்வாகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேப்பரில் பேப்பர் ஒன்னில் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு வந்து படிக்க ஆரம்பிங்க ஹோப்பை விட்டுறாதீங்க ஸோ நிறைய பேருக்கு இது ஹாப்பியாகவும் இருக்கலாம் மே மந்த்து தானே டைம் நிறைய